தேர்தலில் பாஜக அணி 220 250 இடம் அதற்கு மேல் தொடாது என்கிறார்கள். 10 ஆண்டுகள் என்ன கணக்கு போட்டாங்க, 30 ஆண்டுகாலம் அவர் இந்தியாவில் அரசியலில் அவர் முக்கியமான புள்ளிங்க. ஆனால் நீச்சபங்கத்தினுடைய அதிபதி அவர். நீச்சபங்க ராஜயோகம் என்னவென்றால் சந்திரன் நீச்சம் செவ்வாய் ஆட்சி. அவர் எந்த செவ்வாய் திசை இப்போ நடக்கிறதோ அந்த செவ்வாய் திசை அவருக்கு ஆட்சி பெற்றிருக்கிறார்கள். மோடிஜிக்கு தேக ஆரோக்கியமும் எதிரிகள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கணும், பாதுகாப்பு விஷயத்தில் அவருக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு தான் வரேன். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பற்றி சட்டம் தெரிஞ்சவர் தானே நீங்கள், நான் ஒரு லாயராக கேட்குறேன், எவிடன்ஸ் எங்கன்னு கேட்ட உடனே அந்த ஜட்ஜுக்கிட்ட கொடுத்த உடனே அந்த ஜட்ஜு பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, ஏன் இவ்வளோ நாள் காலதாமதம் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை விட எவிடன்ஸ் உள்ள கேஸுங்கிறாங்க. மம்தா பானர்ஜியுடைய மருமகனை கைது பண்ணாத ஈடி ஏன் கெஜ்ரிவால் கைது பண்ணுறாருன்னா, கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு போவார். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குரு அண்ணா ஹசரே என்ன சொன்னார் தெரியுமா? நான் என்ன கேட்குறேன், அண்ணா ஹசரேக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அண்ணா ஹசரே வந்து ஒரு சமூக சேவகர்னு நீங்கள் தான் சொன்னீங்க, இதே மீடியா தான் சொல்லிச்சு, நாங்கள் ஒன்றும் பேசலை. அண்ணா ஹசரே அரவிந்த் கெஜ்ரிவாலும் தான் காங்கிரஸுக்கு எதிராக பண்ணாங்க, இப்போ அதே காங்கிரஸ் கட்சியோடு அவர் கூட்டணி வச்சுருக்காரு. அடுத்தது வந்து பிஜேபி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஸ்தாபிதம் வந்து அண்ணாமலை வந்த பிறகு இவ்வளோ டெவலப்மெண்ட் பிஜேபி ஆயிருக்குதான்ட்டு மற்றவர்கள் ஆட்சி பரட வகையில் இந்தியா லெவலில் வரக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லா கட்சிகளும் சவால் விட்டு எல்லாரும் எதிர்க்கிற சீமான் இந்த தேர்தலில் எந்த இடத்துக்கு வருவார்? 2024 வரைக்கும் அவர் தனியாக தான் இருப்பார். 26ஆம் தேர்தலில் வந்து அவர் கண்டிப்பாக கூட்டணிக்குள்ளே போயிடுவார். பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலின் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு பிரபல ஜோதிடரும் தமிழக பாஜகவின் சிந்தனையாளர் பிரிவு தலைவருமான திரு செல்வி தாமோதரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியல் களம் இந்தியா முழுவதும் அனல் விட்டு பறக்குது. குரு பயிற்சிக்கு அப்புறம் தேர்தல் முடிவு வரப்போகுது. இந்த தேர்தல் முடிவு 2024 ராகுல் காந்திக்கு அரியணை வாய்ப்பா அல்லது பிரியங்கா காந்திக்கு அரியணை வாய்ப்பா? இந்த ரெண்டு பேருக்கும் இல்லாததை சொல்லிவிட்டு அரியணை வாய்ப்பா அரியணை வாய்ப்பான்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். இவங்க ரெண்டு பேருக்குமே ரேஸ்லே இல்லையே அவங்க. இல்லை, அவங்களும் அரசியல்வாதிகள், ஒரு பெரிய கூட்டணி, அதெல்லாம் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற வாய்ப்பு இருக்குது, எல்லாம் உண்டு. அடுத்த வாட்டி பார்த்துக்கிட்டோம். இந்த வாட்டி மீண்டும் மோடி தான். மீண்டும் மோடி? ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. 3வது முறை மோடி. நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்து ஜோதிடத்தில் கேட்டேன், அரசியலில் கேட்டால் அவர் மீண்டும் அவர் தான். அவரே நான் தான் ஏற்கனவே சொன்னது தான், தேக ஆரோக்கிய குறைபாடு இல்லைன்னா எனக்கு இது வேணாம், பிடிக்கல, சொந்த கட்சியில் ஏதாவது சொன்னாலே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. இல்லையே, ரெண்டு விதமான கருத்துக்கள் வருகிறது. அதாவது எல்லோரும் பாஜகவில் நீங்கள் இருக்கிறீங்க, ஜோதி ரீதியாகவும் நீங்கள் கணிக்கிறீங்க, ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால் மோடியுடைய புகழ் உச்சம், 10 ஆண்டுகளுக்கு பிறகு சரிவு ஏற்படும். இந்த முறை தேர்தலில் பாஜக அணி 220 250 இடம் அதற்கு மேல் தொடாது என்கிறார்கள். 10 ஆண்டுகள் என்ன கணக்கு போட்டாங்க, 30 ஆண்டுகாலம் அவர் இந்தியாவில் அரசியலில் அவர் முக்கியமான புள்ளிங்க. 10 ஆண்டு என்ன இருக்கு? 10 ஆண்டுகால பிரதமர் பதவிக்கு பிறகு சொல்கிறேன். பிரதமர் பதவி வந்து ஒரு பதவி அவருக்கு. அவர் முதல்ல நாட்டில் எல்லாத்துலேயும் உச்சத்தில் இருக்கக்கூடிய பதவியில் தான் இருந்தார். அவருடைய மாடல் தான் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு பிரதமர் அவர். இப்போ வந்து 10 ஆண்டு காலம் இவங்க ஏதாவது சொல்லிக்கலாம், ஏதாவது கஷ்டத்தில் சொல்லிக்க வேண்டியதானே. 10 ஆண்டு காலத்துக்கு அப்புறமா செவ்வாய் வந்திருக்கு, அந்த செவ்வாய் திசையில் இறங்குமுகம் அதெல்லாம். செவ்வாய் திசை வந்து அவருடைய லக்னத்துக்கு 6 புரியவன் என்பதையும் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஜோசியத்தில் மாற்றி பேச முடியாது, அதே கட்சியில் இருந்தாலும். அது தேக ஆரோக்கியத்தையும் மற்ற விஷயத்திலையும் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நானே எல்லா சேனல்லையும் பேசியிருந்தான் இருக்கேன். ஆனால் நீச்சபங்கத்தினுடைய அதிபதி அவர். நீச்சபங்க ராஜயோகம் என்னவென்றால் சந்திரன் நீச்சம் செவ்வாய் ஆட்சி. அவருக்கு எந்த செவ்வாய் திசை இப்போ நடக்கிறதோ அந்த செவ்வாய் திசை அவருக்கு ஆட்சி பெற்றிருக்கிறகம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே ஆட்சி பெற்றிருந்தாலும் அவன் 6ஆம் இடத்துக்கு உண்டானவனுன்றதையும் பார்க்கணும், லக்னத்துக்கு உண்டானவனும் பார்க்கணும். ரெண்டு இடம், ஒரு கிரகத்துக்குன்னா சந்திரனையும் சூரியனும் தவிர மற்ற கிரகத்துக்கெல்லாம் ரெண்டு இடம், ராகு கேதுங்களுக்கு இடம் கிடையாது, நிழல் கிரகம். சரி, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் மோடிஜிக்கு தேக ஆரோக்கியமும் எதிரிகள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கணும், பாதுகாப்பு விஷயத்தில் அவருக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு தான் வரேன்.
சரி, மூன்றாவது முறை நிச்சயமாக ஆட்சி பிடிப்பார்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட போகிறது. ஏனென்றால் அந்த சாதனையை சொல்லி அவர் ஓட்டு கேட்கலை. போய் எதிர்கட்சிகளை வந்து இடி சிபிஐடி அடிக்கிறாரு. இப்போ கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனை கைது பண்ணுகிறார்கள், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுகிறார்கள். நீங்கள் உண்மையிலே வளர்ச்சி சாதனைன்னா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் கரெக்டு. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பற்றி சட்டம் தெரிஞ்சவர் தானே நீங்கள். நான் ஒரு லாயராக கேட்குறேன். ஹைகோர்ட்டில் இடி இடத்துல ஜட்ஜி கேட்டது என்ன, எங்கே அவருடைய எஃப்ஐஆர் உடைய இது என்ன, நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிற சார்ஜ் ஷீட் உடைய இது என்ன என்ன இருக்குது, எவிடன்ஸ் எங்கன்னு கேட்ட உடனே அந்த ஜட்ஜிக்கிட்ட கொடுத்த உடனே அந்த ஜட்ஜி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, ஏன் இவ்வளோ நாள் காலதாமதம் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காரு. அது தெரியல உங்களுக்கு? இல்லை நியாயமான, இல்லை இல்லை எனக்கு சொல்லுங்கள். இல்லை நான் படித்தேன் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா 1.5 வருடத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. மதுபான கொள்கை தளர்வு வழக்கு 1.5 ஆண்டுகளுக்கும் சம்மன் கொடுத்து எத்தனை வாட்டி சம்மன் கொடுத்தாங்க? சரி, எத்தனை வருஷம் சம்மந்த 10வது 11வது சம்மன் கொடுத்துருக்குங்க ஐயா. ஒரு முதல் அது முதல் மந்திரியாக இருக்கிறவர் அந்த சம்மனில் வந்து இது இல்லைன்னா அவர் அன்றைக்கே போயிருக்கணும். இது வந்து சம்மன் கொடுத்து தான் அவரை நிறைய வாட்டி கூப்பிடாம தான் ஃபோர்ஸபிளாக அவரை கைது செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு. இதை கோர்ட்டு பார்த்து தான், அந்த கோர்ட்டு ஸ்பெஷல் மேட்டராக அதை எடுத்துக்கொண்டு தான், ஸ்பெஷல் மேட்டராக எடுத்துகிட்டு தான் அவங்க வந்து பெட்டிஷனை விட்ரா பண்ணிட்டு ஓடிட்டாங்க. இதை விட பெட்டிஷனை விட்ரா பண்ணுறது ஒரு மேட்டரில் அதில் கடுமையான ஸ்ட்ரிச்சஸ் பாஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களே போட்ட பெட்டிஷனை வாங்கிட்டு ஓடுறது. ஆனால் டெல்லியில் இன்னொரு கருத்து இருக்குது. சொல்லட்டும். மேற்கு வங்கத்தில், தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போயிட்டீங்க போல்றது, மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்க்க வேண்டாம் என்று பாரதிய ஜனதா அழுத்தம் கொடுத்தது. அதை வந்து மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவருடைய மருமகனை கைது செய்யாமல் ஒதுக்கிவிட்டு, ஆனால் தாங்கள் அழுத்தம் கொடுத்ததை மீறி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்திருக்கிறார்கள். ஏன்னா இதை விட ப்ளம் கேஸுங்கிறாங்க, இதை விட எவிடன்ஸ் உள்ள கேஸுங்கிறாங்க. மம்தா பானர்ஜியுடைய மருமகனை கைது பண்ணாத இடி ஏன் கெஜ்ரிவால் கைது பண்ணுறாருன்னா, கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு போவார். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குரு குரு அண்ணாசிரே என்ன சொன்னார் தெரியுமா? நான் எவ்வளோ சொன்னேன் இந்த மதுப்பான கொள்கையிலலாம் போவாதுன்னு, இருந்தாலும் கேட்கல, சொந்த துட்டிலே சூனியம் வச்சுக்கினார். இருந்தாலும் நான் எவ்வளோ சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற நிலைமை அவரே வர வச்சுன்னு தான் நான் வந்து இதுக்கு வருத்தப்பட மாட்டேன். நாங்கள் சொல்ல சாமி, பிஜேபி ஒன்றும் சொல்ல, இதெல்லாம் இருக்கிற விஷயம் இல்லை, கரெக்டு எல்லாமே அதையும் எடுத்து பேசணும் இல்லை. ஸோ இது வந்து இப்படி அதே இப்படின்றதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அவங்க குரு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே எங்களுக்கு போதும், இல்லை ஜட்ஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே எங்களுக்கு போதும். நியாயமான வாதம் தான். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் லோக் அதாலத் வேணும் என்று போராடியவர் அண்ணா சாரே. அதுக்கு பிறகு 10 வருஷம் கோமாவில் இருந்தாரா? ரெண்டாவது, இந்த 10 வருஷத்தில் பல பிரச்சனைகள் எதிரொலித்தது, அதுக்கெல்லாம் வாய் திறக்காத அண்ணா சாரே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேட்டருக்கு மட்டும் ஓடி வந்து வாய் திறக்கிறாரு ஐயா. அதாவது இது வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா, நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சிந்தனையாளர் பிரித்தலைவர் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறேன்றது மட்டும்தான் உண்மை. இது அண்ணா ஆச்சாரிய கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் கட்சி சார்ந்தவங்க ஒரு கட்சி, எங்கள் கட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, எங்கள் கட்சிக்கு சார்ந்தவங்க பேசினா பரவாயில்ல. நான் என்ன கேட்குறேன், அண்ணா ஆச்சாரியக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அண்ணா ஆச்சாரிய வந்து ஒரு சமூக சேவகர்னு நீங்கள் தான் சொன்னீங்க, இதே மீடியா தான் சொல்லிச்சு, நாங்கள் ஒன்றும் பேசலை. அண்ணா ஆச்சாரியா அரவிந்த் கெஜ்ரிவாலும் தான் காங்கிரஸுக்கு எதிராக பண்ணாங்க. இப்போ அதே காங்கிரஸ் கட்சியோடு அவர் கூட்டணி வச்சுருக்காரு. எந்த காங்கிரஸை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரோ அந்த காங்கிரஸோடு வந்து அவர் சேர்ந்ததை பற்றி நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. கேட்டால் இந்த கூட்டணி வந்து தர்மத்தின் கூட்டணின்றீங்க. எந்த காங்கிரஸுக்காக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்ன்ற ஒரு முகமே உருவானது யாரால? பாரதிய ஜனதா கட்சியாலையா? கிடையாது. அவர் வந்ததுக்கு எதுக்காக வந்தாருன்னு காரணத்தை பாருங்கள். இது டமாஷ் கூட்டணியெல்லாம் வந்து நாங்கள் ஏன் கவலைப்படணும்? அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்றா இருக்காரு, காங்கிரஸ் ஒன்றா இருக்காரு, நாங்கள் டெல்லியில் அதை பற்றி கவலைப்படலையே. பஞ்சாபில் அவங்க ஒன்றா இல்லைன்றதை பற்றி நாங்கள் கவலைப்படலையே. யார் ஒன்றா இருக்காங்க, யார் ஒன்றா இல்லை, இந்தி கூட்டணி எப்படி இருக்குது, இப்போ பீகாரில் வந்து அவங்க நிலைமை என்ன இருக்குது, யூபியில் என்ன நிலைமை இருக்குது, இதெல்லாம் நாங்கள் ஏன் கவலைப்படணும்? எங்களுக்குன்னு மோடி இருக்காரு. நாங்கள் மக்களுக்குன்னு வந்து கிட்டத்தட்ட 70 கோடி மக்களுக்கு வந்து பயன்படுத்துகிற திட்டங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து அதை டைரெக்டாக ஒவ்வொருத்தர் பெனிஃபிஷியரான விஷயம் இருக்கோம். நாங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறோம், மக்கள் ஓட்டு போகலன்னா நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். இவ்வளோ தானே. 2 MPயில் இருந்தோம், 303 MP வந்திருக்கிறோம். அதே போல் வந்து இப்போ வந்து 303க்கு மேலே அதிகமாக வருவோம்னு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. நாங்கள் அதை எதிர்பார்த்துன்னு உட்கார்ந்துருக்குறோம். அவ்வளோதான் மேட்ரு. அரசியல் ரீதியாக 300 தாண்டுவன்னு சொல்கிறது வேற, ஜோதிட ரீதியாக உண்மையிலே 272 தொடுவாரா? சரி, ஏதாவது ஒரு பந்தயம் வச்சுப்போம். ம், நீங்கள் என்ன சொல்கிற பந்தயத்துக்கு நான் ரெடி.
வேணும்னா இப்போவே பிளாங்க் செக்கு கொடுத்துட்டு போகலாம். அது வந்து நான் என்ன சொல்கிறேன், வேஸ்ட்டாக எதுக்கு ஏந்து நான் என்ன சொல்கிறேன், நான் ஜெயித்தாலும் அதை வந்து நீங்கள் எதாவது சொல்கிற தொண்டு நிறுவனத்துக்கே கொடுத்துறேன். நான் சொல்கிறது 272 தொடுவாரா மாட்டாரான்னு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அதெல்லாம் அசால்ட்டாக கிராஸ் பண்ணி தனி பெருமெஜாரிட்டியோட மோடி 3வது முறையாக நேரு அவர்களுடைய 3வது முறை வெற்றியை சமன் செய்வதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரி, தமிழ்நாட்டில் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி வருகிற அந்த தேர்தல் முடிவு யாருக்கு சாதகம், MK ஸ்டாலினுக்கா எடப்பாடி பழனிசாமிக்கா? அதாவது ஸ்டாலின் சார் வந்து டிஎம்கேவுடைய தலைவராக இருந்தாலும் ஜோதிடத்தில் நான் ஏற்கனவே சொன்னது தான், அவருடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்குதுன்னு தான் நான் சொன்னது. அதிலெல்லாம் நான் மாற்றி மாற்றியெல்லாம் பேச முடியாது. ஏன்னா அவர் சிம்மராசி பூர்ண நட்சத்திரம். இப்போ அவருக்கு அவருக்கு வந்து இப்போ ராகு வந்து ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு கிரகம் ஏதாவது ஃபேவரபிள் பண்ணால் கூட போதும். அதே சமயம் தேகாரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும், அவருடைய குடும்பத்தில் கவனமாக தேகாரோக்கியத்தில் பார்த்துக்கணுன்றது தான் நான் சொல்கிறது. இந்த எலெக்ஷன் வந்து எடப்பாடி சாருக்கு கம்பேர் பண்ணுறச்சு ஸ்டாலின் சாருக்கு வந்து ஃபார் பிகைண்டாக இருக்கக்கூடிய அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். வெற்றிகள் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் திமுக அணி தான் பிரதானமாக வெற்றி பெறுமா, அதாவது எடப்பாடி அணிக்கு வருமா? 40 தொகுதியில் எடப்பாடி அணிக்கும் திராவிட முன்னேற்ற கழக அணிக்குன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அணி தான் முன்னணியில் இருக்கும். சரி, நீங்கள் சார்ந்த கட்சியும் களத்தில் இருக்க, சரி அந்த அணி எப்படி இருக்க போகுது ஜூன் 4ஆம் தேதி 5ஆம் தேதி? ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு, மக்கள் இந்த வாட்டி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓட்டு சதவீதம், நாங்கள் சில இடங்களில் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய இடப்பு, அந்த ஜெயிக்கக்கூடிய நான் அரசியல் தான் பேசுகிறப்போ, அதில் வந்து எங்களுடைய வெற்றிகள் சில இடத்துல வந்து எத்தனை இடத்துல நாங்கள் 2வது வருகிறோம், எத்தனை இடத்துல நாங்கள் முதன்மை பெறுகிறோம், அதில் வந்து ஓட்டு சதவீதம், அதாவது அடுத்தது வந்து பிஜேபி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஸ்தாபிதம் வந்து அண்ணாமலை வந்த பிறகு இவ்வளோ டெவலப்மெண்ட் பிஜேபி ஆயிருக்குதா என்று மற்றவர்கள் ஆட்சி பரட வகையில் இந்தியா லெவலில் வரக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். எலெக்ஷன் முடிவு வரைச்ச நாங்கள் எங்களுடைய ஆச்சரியம் வந்து எங்களுக்கு இல்லை, மக்களுக்கும் எங்களை வந்து கேலி செஞ்சவங்களுக்கும் அது வந்து மூக்கில் வரல வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வெற்றி இருக்கும். இல்லை, ஒரு பதிலடியாக கிடைக்கும்னு சொல்கிறீங்க உங்கள் பதிலில். ஆனால் முதலமைச்சர் MK ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி, கனிமொழி MP இவர்களெல்லாம் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா பாஜக ஜெயிக்கவே கூடாது 1, பாஜக 2வது இடத்துக்கு வரக்கூடாது 2, இப்படி திட்டம் போட்டு பேசுகிறார்களே, அப்போ எப்படி அது பாஜக மகிழ்ச்சியாக இருக்கும்? நான் என்ன கேட்குறேன் சார், நாங்கள் எவ்வளோ ஓட்டு முதல்ல எடுத்தோம், 2014 நாங்கள் 18% எடுத்தோம். அதோடு நாங்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய அமைப்புக்கு நாங்கள் வந்தாவே அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு பெரிய கூட்டணி, எங்களுடன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள், பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தார்கள், அந்த கூட்டணியெல்லாம் இருந்து அந்த சமயத்தில் எடுத்தோம். இப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் இல்லை, அவங்க ADMK-ஓடு இருந்தாலும் எங்கள் கூட்டணிக்கு வந்து அண்ணாமலையுடைய தனிப்பட்ட மனிதனுடைய அந்த அவருடைய நடைப்பயணம், அவருடைய இவ்வளோ நாள் உழைப்பு, இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பெரிய அளவுக்கு ஓட்டு சதவீதத்திலும் பெர்சன்டேஜிலும் நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் படி எங்களுடைய எல்லா களத்திலும் இருக்கக்கூடிய நிலவரப்படி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கும் வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தேர்தலாக தான் 2024ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் தேர்தலை தமிழ்நாட்டில் பார்க்குறோம். தனி அணியாக நின்று எல்லா கட்சிகளும் சவால் விட்டு எல்லாரும் எதிர்க்கிற சீமான் இந்த தேர்தலில் எந்த இடத்துக்கு வருவார், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதாவது நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூல சொன்னது தான், 2024 வரைக்கும் அவர் தனியாக தான் இருப்பார், 26ஆம் தேர்தலில் வந்து அவர் கண்டிப்பாக கூட்டணிக்குள்ளே போயிடுவார். ஸோ சீமான் சாருடைய அமைப்பு வந்து இந்த தேர்தலில் எது இருந்தாலும் அடுத்த தேர்தலில் அவர் கூட்டணி போகிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவரும் வந்து அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியுன்றனால தேகாரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதும் வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் முக்கியம். இல்லை, இந்த முறை வாக்கு சதம் உயரமா இல்லை இறங்குமா இந்த தேர்தலில்? அதாவது கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து அந்த கடந்த தேர்தலில் இருந்த அமைப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் அடுத்த வாட்டி வந்து கூட்டணிக்கு போகிறது. நன்றி.